விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக நிற்க வேண்டும் என்பது கூட்டணியில் உள்ள அனைவரும் ஒருமனதாக எடுத்த முடிவு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆனா ஒருவொரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான். இதற்கு முன்பு பட்டாளி மக்கள் கட்சி அங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பர். எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு அப்படிங்கறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு J.P. Nadda ji அவர்களிடம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் தொலைபேசியில் இன்று காலை பேசி, அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறாங்க. இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம். அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. காரணம் பல காரணங்கள். இப்ப 40-40 ஜெயிச்சிருக்கலாம், அதே இது வந்து இடைத்தேர்தல பிரதிபலிக்குமா? ஒத்துக்கிறேன். இடைத்தேர்தல் 86% இந்தியால ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 86% ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு. ஆனா எப்பொழுதுமே அரசியல்ல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.